விலங்குகள் ஒவ்வொன்றும் மனுஷனோட பல வகையில் இணைந்து செயல்படுகின்றன. அவனுடைய நாகரிக வளர்ச்சிக்கு அவைகள் ரொம்பவும் துணை புரிகின்றன, இன்னும் துணை புரிந்து கொண்டே இருக்கின்றன. அந்த நாகரிக வளர்ச்சி வெறும் பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லாமல் ஆன்ம ரீதியாகவும் நடக்கிறதுக்கு அவர் பெரிதும் துணை புரிகின்றன. நான் சமீபத்தில் பார்த்த காந்தாரா படத்தின் மூலமாக எப்படி ஒரு காட்டு பன்றி துளு மக்களின் வாழ்வியலுக்கும் அவங்க எழுச்சிக்கும் துணி புரிகிறதுன்னு நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. அந்தளவுக்கு அந்த படத்தில் அதை தெளிவாக காட்டியிருந்தாங்க. அங்கே காட்டு பனி மட்டும் இல்லை, புலி கூட தெய்வமாக தான் போற்றப்படுகிறது. அவங்க இன அடையாளமாக அந்த காட்டு பன்றியும் அந்த புலியும் இருக்குது. தெய்வங்களாக நின்று அவங்கள வழிநடத்தி கொண்டு அவை செல்கின்றன. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாள் என்பதை விட சில 2 வருடங்களுக்கு முன்னாடி, நான் ஓநாய்க்குள சின்னம்னு ஒரு நாவலை வந்து அமேசான் கிண்டலில் வாங்கியிருந்தேன். அது ஆரம்பத்தில் நான் படிக்கும்போது எனக்கு அதில் தெளிவாக ஒரு ஆர்வம் போகலை, என்னை கவரலை. அதுக்கு காரணம் அதோட அந்த நாவலுடைய உண்மையான ஆன்மாவை நான் புரிஞ்சிக்கல, அந்த புரிதல் எனக்கு அப்போது ஏற்படலை. அந்த நாவலில் எந்த குறையுமே இல்லை, எனக்கு என் மேலே தான் குறை இருந்துச்சு. ஏன்னா அந்த நாவலுடைய உண்மையான ஆன்மாவை என்னால் அப்போ புரிஞ்சிக்க முடியல. இப்போ இந்த காந்தாரா படம் வந்த பிறகு, அதை பார்த்த பிறகு, துளுநாட்டுடைய பாரம்பரியம் அங்கே அந்த காற்று பன்றி வடிவில் இருக்கிற பஞ்சுருளி என்ற தெய்வத்தோடைய அந்த சக்தி, அந்த தெய்வத்தோடைய அந்த வாழ்வியல் எப்படி அவங்களோட பின்னி பிணைஞ்சு இருக்குது, அதெல்லாம் அந்த புரிஞ்சின பிறகு இப்போ இந்த ஓநாய்குல சின்னம்ன்ற இந்த நாவலில் இருக்கிற அந்த ஓநாயுடைய ஆன்மாவை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னும் சொல்ல போனோன்னா, அதை இன்னும் நல்லா தெரிஞ்சிக்கணும், ஆழமாக புரிஞ்சிக்கணும்னு இப்போ ரொம்ப ஆர்வம் ஏற்படுது. அது ஆக்சுவலாக ஒரு சீன எழுத்தாளனால் எழுதப்பட்டது. அவன் மங்கோலியாவில் இருந்து அங்கே அவர்களுடைய இன அடையாளமாக அவங்க ஆன்மாவாக இருக்கிற ஓநாய்களை பார்த்து பழகி அதை பேஸ் பண்ணி அவன் இந்த நாவலை எழுதியிருக்கான். அந்த நாவலை இப்போ நான் முழுசாக படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. ஏன்னா அதோடய புரிதல் இப்போ எனக்கு வந்துருச்சு. அந்த நாவலை எப்படி படிக்கணும், எந்த மனநிலையில் படிக்கணுன்ற அந்த புரிதலும் வந்துருச்சு. அந்த மனநிலையும் எனக்கு இப்போ வந்துருச்சு. மங்கோலிய ஓநாய்கள், மங்கோலியர்களுடைய ஆன்மாவாகவும் அவங்க இனத்துடைய சின்னமாகவும் அடையாளமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஓநாய்கள் எப்படி அவங்க இந்த நிலைமைக்கு அவங்க வந்துச்சுங்க, எப்படி மங்கோலியர்களுடைய வாழ்வியலில் எந்தளவுக்கு இது பின்னி பணிந்திருக்குங்க, அவங்க வாழ்க்கையில் அதை குல சின்னமாக வச்சுக்கிற அளவுக்கு அதுங்க எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு துணை புரியுதுங்கன்றதை நான் அந்த நாவல் மூலமாக படித்து தெரிஞ்சுக்கணுன்ற பேராவல் இப்போ வந்துருச்சு. நிச்சயமாக இப்போ நான் படிக்க போகிறேன், மீண்டும் முதல்லேருந்து படிக்க போகிறேன். நான் இது வரைக்கும் கொஞ்சம் தான் படித்தேன், கொஞ்சம்தான் அதோடு நிறுத்தினேன். ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், முதல்லேருந்து அதை படித்து அந்த அதோடய ஆன்மாவை நான் புரிஞ்சிக்க போகிறேன்.